ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல் கார்த்தி பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த 10 நாளில் 3 லேக்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். 3 லட்சரூவா கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு ஆப் மூலயமா, வெறும் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில். உங்களாலையும் இந்த கொரோனா டயத்தில் ஏர்ன் பண்ண முடியுமானா? நிச்சயமாக முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா போதும், நீங்களும் இதில் வந்து 3 லேக்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணலாம். அது உங்களோட சாமர்த்தியம். ஓகே, எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதிக மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க லிங்க் தரேன், அதை வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வாய்ப்பு நிறையா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரே ஒன்றும் இல்லை, ஒரே சிம்பிள் மெத்தட் தான். ரெட்டா க்ரீனா அப்படின்னு கலர் மட்டும் சூஸ் பண்ணால் போதும், நம்ம வந்து அதிக மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லேக்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன் வித்தின் 10 டேஸில். ஓகே, இது உங்களால் சாத்தியம்னா நிச்சயம் சாத்தியம் தான், உங்களாலேயே முடியும். ஸோ ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வித்ரா லைவ் வித்ரா சக்ஸஸ் எல்லாம் ஆனது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது என்றைக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது நேத்திக்கு வந்து பேமெண்ட் இது 41,000 ரூபா. ஓகே பார்த்திங்களா, 41,000 ரூபா போட்டிருக்கு. அப்புறம் வந்து 6ஆம் தேதி 45, அதுக்கு மொதல் நாள் 49, சாரி 50,000 ரூபா. அதுக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, அதுக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா. இதில் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 40 கேஷ் ஃப்ரீ இருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். 49 ரூபா கேஷ் ஃப்ரீ, அதுலேருந்து அந்த கேஷ்டோ, இது பேர் பார்த்தீங்கன்னா கேஷ்டோ, இதில் என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க ப்ரூ பார்த்திங்கன்னா 49 சென்ட் பண்ணியிருக்காங்க, 49,000 சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து 49, 2 50 நான் வித்ரா பண்ண பாருங்க, அதுதான் அந்த பேமெண்ட் தான் ரிசீவ் ஆயிருக்கு. 49,000 ரூபா கேஷ் ஃப்ரீ அப்படிங்கிறது இந்த பேமெண்ட்டில் இதுலேருந்து தான் ரிசீவ் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 லேக் கிட்ட நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போது பொய்யின் மட்டும் யாரும் நினச்சிட்டாங்க, லைவாக என்னோட பேங்க் ப்ரூஃப் வரைக்கும் நான் காமிச்சிட்டேன், வித்ரா லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே காமிச்சிட்டேன். இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ வித்ரா பண்ணுவேன் டெய்லி, டே பை டே நான் எவ்வளோ வித்ரா பண்ணுறேன் எல்லா டீடெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லா டீடெயிலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட்டு கேஸ்டோனா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ்டோனா ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கேஸ்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் அப்ளிகேஷன். ஓகேவா, இது வந்து ஒரு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் ப்ரிடிக்ஷன் அப்ளிகேஷன், இதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் பார்த்தீங்க, கேஸ்டோ இதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்கிறேன். லிங்க் வந்து ஆப் லிங்க்னு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் எப்படி பண்ண சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்க் கிளிக் பண்ணி மேலே வரும் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டுக்கோ. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க, பேங்க்கில் ஆட் பண்ணிருக்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க, அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிங்க, அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்க. அடுத்தது இங்கே வந்து அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறோம், ஓடிபி அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியில் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், கீழே வந்து ஐ எம் அக்ரி அதை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் ஆல்ரெடி வீடியோ இதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஓல்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதவங்க போய் பார்த்துங்க. ஓகேவா, நான் ஓரளவு சொல்லிட்டேன், நீங்கள் தெரியலனா போய் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க் முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டவுன்லோட் பண்ணது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா, இந்த டவுன்லோட் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கேட்கும், உள்ளே வைக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெயின் பேஜ் இருக்கும், இங்கே வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம், அவைலபிள்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வின் கோ அப்படின்னு இருக்கும், மை வின் கோ அப்படின்னு இருக்கும், வின் கோ கிளிக் பண்ணிட்டு மேலே ரீசார்ஜ் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இங்கே வந்து என்டர் அமௌண்ட்டில் ஒரு 100 ரூபீஸ் கிளிக் பண்ணிங்க. 100 ரூபீஸ் கிளிக் பண்ணிட்டு 100 ரூபீஸ் கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து எந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, யூபிஐயா இல்லை பேங்க் கார்டா இல்லை அனதர் வேவா அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும், அதெல்லாம் கிளிக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி உங்களுக்கு வந்து இதில் வந்து 100 ரூபா வந்து டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்னு வந்துடும், நீங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, 100 ரூபா உங்களுக்கு ரீச் இங்கே வந்து 100 ரூபா இங்கே ஆட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து மேம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேம் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 100 ரூபா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பில் 100 ரூபா ஆட் பண்ணதுக்கப்புறம் நேராக வாட்ஸ்அப் வந்துங்க. அந்த மேமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன்,
நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மேம் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை 100 ருபீஸ் ரீசார்ஜ் டன் மேம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு, அவங்க ஆன்லைனில் தான் இருப்பாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆன்லைனில் தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் இப்போ காலையில் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, 2 ஹவர்ஸ் ஆகும், 3 ஹவர்ஸ் ஆகும், 5 ஹவர்ஸ் ஆகும், சாயந்தரம் கூட ஆகும், சில டைம் சீக்கிரமே பண்ணிடுவாங்க உடனே. ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க, அந்த கேஸ்ட்ரோ குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஏன் அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் ஆட் ஆனீங்கன்னா அதில் அந்த சிவப்பா இல்லை பச்சையா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கரெக்டாக அவங்க ப்ரிடிக் பண்ணுறதை கரெக்டாக சொல்லுவாங்க, அந்த ஆன்சர் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இந்த ஆன்சர் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, அது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி நீங்களும் வின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதை சொல்கிறேன், பண்ணிங்க ஓகேவா? பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுனால என் ப்ரோ எனக்கு வந்து ரிப்ளை வரல, ரிப்ளை வரும், அவங்க வந்து உங்களை மாரி நிறைய பேருக்கு வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை கன்ஃபார்ம் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட ரிப்ளை வந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். அவங்க வந்து உங்கள் குரூப் லிங்க் வந்து அனுப்பிடுவாங்க, டெலகிராம் குரூப் லிங்க், அந்த டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கே இந்த இதில் எப்படி கேம் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், பாட்டி எம்மேட் பிகான் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கும் பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன் இருக்கும். இது எந்த ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம குரூப்போட, நம்ம தமிழ் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கேஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் தான், இந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஓகேவா? நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் அந்த மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணிட்டு அவங்க ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க, இவங்க ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளை ஆன்சர் சொல்லிடுவாங்க, இது முரளின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பாப்பில் இந்த ஒரு இருப்பாங்க, இவர் தான் இவர் முரளி தரன்னு சொல்லிட்டு அட்மின் இவர் தான் இவர் சொல்லிடுவார் கரெக்டாக ஆன்சர் என்ன, எது எதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுவார். எப்படி சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இதேமாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பி கோ அப்படின்னா பீனா ஒன்றும் இல்லை, பிகான், பிகானில் ரெட்டு, சாரி பிகானில் க்ரீன், அந்தமாரி ஓகேவா? அந்தந்த டைமிங்க்கான சொல்லுவாங்க. இப்போ பிகானில் போயிட்டு நீங்கள் ரெட்டை செலக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு கூட அவங்களே சொல்லுவாங்க. லோ பிட்னா ஒன்றும் இல்லை, க்ரீனை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம், ஸ்டார்டிங் 10 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் ஓகே. என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணாங்க, என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணி அந்த 100 ருபீஸ் இருக்கிற வரைக்கும் 10-10 ரூபா அந்த மாரி பண்ணாமல் ஒரே அமௌண்ட்டாக கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கூட இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்தோம்னா நம்ம அதிகமான மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மணியெல்லாம் லாஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆன்சரு கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, கரெக்டாக ஒரு 2 டைம் சொல்லுவாங்க, 3 டைம் சொல்லுவாங்க. அந்த டைத்தில் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 20-20 போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் சொல்லுவாங்க, அப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்தமாரி ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் 12 டைம் அந்த டைம் மட்டும் விளாடணும் ஓகே. ஒரு 10-12 தான் நீங்கள் ஒரு நாளைக்கே ட்ரை பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு சும்மா அதிலேயே உட்காந்துட்டு நீங்கள் போய்ட்டு இருக்க ப்ராஃபிட் வரதையும் லாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால் என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிகான் அதுமாரி ஒவ்வொன்று சொல்லுவாங்க, பீல அதுமாரி இது சொல்லிடுவாங்க. இப்போ ஈயில் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுமாரி ஒவ்வொன்றுத்துல ஒன்று சொல்லுவாங்க. அதே ரெட் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிய அனுப்புவாங்க உங்களுக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு கூட நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் ஓகேவா? ஓ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லைவாக போயிட்டுருக்கு, லைவாக போயிட்டுருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சிவாங்கர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா முரளிதரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாப்பில், அவர் சொல்லிட்டு இருப்பாப்பில் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், அவளை போட்டுருவாருங்க பிகான் க்ரீன்னு போட்டு. அந்த பிகான் க்ரீனில் போயிட்டு எவ்வளோ வருதோ எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிடுவாங்க, நீங்கள் அதில் போயிட்டு அமௌண்ட் போட்டுக்க வேண்டியதான். இது வந்து தமிழ் குரூப் ஓகேவா? தமிழ் கேஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது முரளிங்கிறத விட்டு சொல்லிட்டு இருப்பார் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து தமிழ் குரூப்பை, அவர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் டவுட் இருந்தால் கூட ஓகேவா? இல்லை எப்படி நீங்கள் வந்து இல்லை ஜாயின் பண்ணி எப்படி நீங்கள் நான் ஜாயின் பண்ணுற டீட்டெயிலாம் சொல்லிட்டேன். மேம்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், 100 ரூபா மணி ஆட் பண்ணணும், ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க, அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சொல்லிட்டே இருப்பாங்க, ரெண்டு நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் 2 நாளைக்கு குரூப்பை வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா? அதுக்கப்புறம் கூட நீங்கள் பணம்லாம் கட்டலாம். இப்போ பிகானில் இப்போ வந்து குரூப்பில் சொல்லுவாங்க பிகானில் ரெட்டு கிட்டுன்னு, நான் இப்போ வந்து இப்போ வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போ என் கணிப்படி இல்லை க்ரீன் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியல எனக்கு. ஸோ நான் இப்போ வந்து 10 ரூபா கிளிக் பண்ணி ஐ எம் அக்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோம், சக்ஸஸ்ன்னு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து 10 ரூபா வந்து எடுத்துருப்பாங்க, இங்கே வந்து 10 ரூபா வந்து நான் கட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 ரூபா நான் வந்து கட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா கட்டிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணணும் ஓகேவா? இப்போ வந்து வெயிட் பண்ணும் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து என்னோட ஓன் ரிஸ்கில் தான் நான் பண்ணுறேன் இது வந்து. ஆனால் அவங்க குரூப்பில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லுவாங்க, இருந்தாலும் நான் வந்து இதில் நான் சும்மா கட்டுறேன். ஸோ நீங்கள் குரூப்பை பார்த்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வின் பண்ணலாம். அவங்களே சொல்லுவாங்க வின் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரெண்டு மாறப்போதுனா ட்ரெண்டு மாறப்போகுது எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படி பொறுமையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா
கன்ஃபார்ம் நீங்கள் 100 ரூபா பண்ணுறீங்கன்னா 100 ரூபாயும் போயிடும். ஸோ இதுலேருந்து 10, 10, 10, 20, 20 அந்தமாரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதோட விட்டுருணும், அந்த அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ட்ரெண்டையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு நீங்கள் இதையும் அதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டக்கு டக்குன்னு இந்த குரூப்பில் பார்த்துட்டு அப்படி அப்டேட் பண்ணிட்டே வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இதில் வந்து வின் பண்ணிடலாம். ஓகேவா, ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணாங்க. இதில் வந்து அவசரப்படுறவங்க வந்து இதில் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. பொறுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறவங்க இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 100 ரூபா தான். நீங்கள் 100 ரூபா இருந்தால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வின் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட நான் எதுவுமே பண்ணல, என்னோட ஓன் ரிஸ்க்கில் தான் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 10 ரூபா கட்டினா 9 ரூபா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான், 10,000 கட்டணும், 20,000 வரும், அந்தமாரி. ஸோ ஓகேவா, இப்போ வந்து நம்ம இது எனக்கே தெரியல, நான் சும்மா சொல்லி விட்டேன். எப்படின்னா ஏஏ பிபி அந்தமாரி சும்மா ட்ரெண்டு அந்தமாரி நிறைய ட்ரெண்டு, இதோட ஆன்சர்லாம் கரெக்டாக அங்கே சொல்லுவாங்க, அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, அவங்க என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இல ரெட்னு சொல்கிறாங்கன்னா இல ரெட்டை கிளிக் பண்ணி ஒரு 10 ரூபாய் எவ்வளோ கட்டி நீங்கள் கொடுத்துட வேண்டியது. அந்தமாரி இப்போ எஸ்ஸில் க்ரீன்னு சொல்கிறாங்கன்னா எஸ்ல கிளிக் பண்ணி க்ரீனை கிளிக் பண்ணி 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட வேண்டியதான். இப்போ 30 ரூபா இப்போ 30 ரூபா அந்த மேலே எப்படி கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணி 10 ரூபாயில் இருக்கும், மேலே வந்து இங்கே பண்ணிங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான், 30 அந்தமாரி ஆகும், பார்த்துக்க வேண்டியதான். நீங்கள் வந்து ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம், அப்படின்னா பேக் வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய ட்ரெண்ட் இருக்குது, அவங்களாம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் முக்கியம் இப்படின்னு சொல்லிட்டேன். இதில் போய்ட்டு மை ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ 43,000 இருக்குது. இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபர் மூலியமாக அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா இல்லை லிங்க் மூலியமாக அவங்க எவ்வளோ ப்ளே பண்ணுறாங்களோ அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் லிங்க்கை உங்களுக்கு சென்ட் பண்ணோடனே உங்களுக்கு பேமெண்ட் வந்து 100 ரூபா தர மாட்டாங்க. ஏன்னா ரெட் எண் வளப்புன்னு சொல்லிட்டு அனுப்புவோம் உங்கள் லிங்க். ஓகே, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை கொடுத்தீங்க, இதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து 100 ரூபா ஏற்றி விட்டுருவாங்க. மெயின் பேலன்ஸ் அதில் வச்சு நீங்கள் கேம் கூட ப்ளே பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் அமௌண்ட்டை உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டு மேமுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா 100 ரூபீஸ் ரீசார்ஜ் டன்னு மெசேஜ் பண்ணாங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க வந்து லிங்க் வந்து அனுப்பிவிட்றாங்க. அந்த லிங்க்கை வச்சு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிவிடுவாங்க. ஓகே, அந்த லிங்க் வச்சு நீங்கள் மணி வந்து ஆட் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்ன வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதை காண்டக்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த குரூப்பில் கட்ட கூட அவங்க சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே மிஸ் பண்ணிட்டாங்க இல்லை. ஸோ இப்போ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கேஷ் ஃபுல் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் வேறு பேங்க்கில் வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 அதாவது 3.5 லட்சம் ரூபா கிட்ட இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். எப்படி ஏர்ன் பண்ணு பார்த்தீங்கன்னா இதில் தான் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக வந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கேஷ் ஃப்ரீ 40,180 ரூபா லாஸ்ட்டாக வந்த பேமெண்ட் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ஒன் டைம் லாஸ்ட்டாக வந்த பேமெண்ட் பார்த்துங்க. ஓகே, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்த பேமெண்ட் வந்து 40,180 ரூபா போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், 40,180 ரூபா கேஷ் ஃப்ரீ. இதில் என்ன சென்ட் பண்ணாங்க, சூப்பரான ஒரு ஜாப் இது, யாருமே மிஸ் பண்ணிட்டாங்க. எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 350 எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இந்த கேஷ்டோ அப்படிங்கிறதுல ஏர்ன் பண்ண தான் கிட்டத்தட்ட 10 நாளில். ஓகே, நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அந்த குரூப்லேயே கேளுங்கள். பொறுமை தான் முக்கியம் நான் சொல்லிட்டேன். ஒன் டைமுக்கு 2 தடவை நல்லா 1 தடவைக்கு 2 தடவை யோசிச்சிக்கிங்க, யோசிச்சுட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 100 ரூபா ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண உடனே மேமுக்கு மெசேஜ் பண்ணணும், 100 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ண. அவங்க மேம் வந்து ஒரு லிங்கில் ஒரு குரூப்பை ஜாயின் பண்ணிவிடுவாங்க, நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு குரூப் கொடுத்துருப்பேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து ஒரு குரூப் தருவாங்க, அதில் வந்து 10,000 மெம்பருக்கு மேலே இருப்பாங்க, எல்லாருமே கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் உள்ளது முரளிங்கிறது வந்து வாட்ச் பண்ணிங்க, அவருக்கு தனியாக மெசேஜ்லாம் பண்ண வேணாம். அவங்க வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க, பண்ணிங்கன்னா அவங்க பண்ணுறபடி பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். பொறுமை தான் முக்கியம், ஒரு 2 கேம் ப்ளே பண்ணுங்கள், 3 கேம் ப்ளே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுத்துங்க, அப்புறம் சாயந்தரமாக ட்ரை பண்ண பாருங்கள், அந்தமாதிரி சொல்லுங்கள். ஓகேவா, சும்மா ட்ரை பண்ணிகிட்டே நீங்கள் லாஸ் ஆகிடும். ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லாமே ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள்.